தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு கடுமையான வறட்சி என்பது நிலவி கொண்டிருக்கிறது அநேமா எந்த மாவட்டம் அப்படின்னு விதிவிலக்கு இல்லாமல் தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த மாவட்டங்களுமே வறட்சியினுடைய ஒரு கடுமையான பிடிக்குள் இன்றைக்கி சிக்கியிருக்கு அதுக்கு காரணம் வந் வந்து மழை சரியான அளவில் இல்லை அப்படிங்கிறது மட்டுமல்ல தொடர்ச்சியாக கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக மழையினுடைய பொழிவு அதனுடைய அளவு மிக மிக குறைவாகவும் ஒவ்வொரு ஆண்டிலும் அது குறைந்து கொண்டே வருகிறது அந்த மொத்த சதவீதத்தின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நிலையை காட்டிலும் இப்போ இயற்கையினுடைய மழைப்பொழிவு என்பது மிக மோசமாக தமிழகத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் ஆகவே இது வந்து இயற்கையின் காரணமாக இந்த மாதிரி ஒரு மழையில்லை வறட்சி ஆகவே நம்ம என்ன செய்ய முடியும் என்று நம்ம சும்மா இருக்க முடியாது இதுக்கு யான காரணம் என்ன விஞ்ஞானபூர்வமான காரணம் என்ன அப்படிங்கிற சம்மந்தமான எந்த ஒரு ஆய்வும் மத்திய மாநில அரசுகள் நடத்தியதாக தெரியல பொதுவாக வறட்சி பொதுவாக இல்லை ஆகவே குடிநீர் பிரச்சனை இப்படி ஒரு பொத்தாம் பொதுவாக கருத்துக்கள் விவாதங்கள் அல்லது மத்திய மாநில அரசுகள் ஒரு குறைந்தபட்ச நிவாரணம் அதுக்குரிய நடவடிக்கை அதோடு தான் நிறுத்தப்பட்டிருக்கு இன்றைக்கி விஞ்ஞான தொழில்நுட்ப வளர்ச்சிங்கிறது எந்த அளவுக்கு உயரத்தில் இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆகவே மற்ற மாநிலங்களோடு ஒப்பிட்டால் தமிழகத்திற்கு இந்த மழை பொழிவு என்பது மிக குறைவு அப்போ இதற்கான காரணம் என்ன அந்த காரணங்களை கண்டறிந்தால்தான் இந்த வறட்சியினுடைய ஒரு ஒரு கோரப்பிடியிலிருந்து எதிர்காலத்தில் தமிழகத்தை மீட்க முடியும் ஆகவே மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு முதல் கருத்தாகவும் நான் வலியுறுத்த வேண்டியிருக்கிறது வந்து இதற்கான காரணம் குறித்து ஒரு ஆய்வு என்பது விஞ்ஞானபூர்வமாக மேற்கொள்ள வேண்டும் அதற்கான அரசு துறைகளெல்லாம் இருக்குது மத்திய மாநில அரசு துறைகள் இருக்குது அத்துறைகள் மூலமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து இப்போ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டங்களையும் குடிப்பதற்கான குடிநீர் என்பது ஒரு மிக பிரச்சனையாக வந்து நிற்கு ஏற்கனவே ஒரு நல்ல மழை இருக்கக்கூடிய காலங்களில் குடிநீர் பிரச்சனை இல்லாத காலங்களில் கூட நம்முடைய உள்ளாட்சி அமைப்புகள் வீடு வீடாக ஒரு ஒரு சுகாதாரமான குடிநீர் கொடுப்பது என்பது குறைந்து கொண்டே வருகிறது அதற்கு காரணம் வந்து மத்தியில் இருக்கக்கூடிய அரசுகள் மாநில அரசுகள் கடைபிடிக்கக்கூடிய நவீன தாராளமய கொள்கை அதாவது சுத்தமான குடிநீர் அப்படின்னா தனியார்கிட்ட இருந்து கேனில் வாங்கக்கூடிய தண்ணி அல்லது நாம் பிடிக்கக்கூடிய தண்ணி வந்து சுத்தப்படுத்த வேண்டும் அதுக்கு யாருடைய உதவி தனியாருடைய உதவி இப்படி வந்து எல்லா நகரங்களிலும் கிராமப்புறங்கள் வரைக்கும் அது மாறி இருக்கு ஆகவே உள்ளாட்சி அமைப்புகளுக்கு போதிய நிதி ஒதுக்கீடு என்பது இல்லை உள்ளாட்சி அமைப்புகள் கொடுக்கக்கூடிய குடிநீர் வந்து சுத்தமானதாகவும் இல்லை சுகாதாரமானதாகவும் இல்லை ஆகவே வந்து ஒரு ஆஸ்பத்திரிக்கு ஆகக்கூடிய செலவை நம்ம தனியார்கிட்ட தண்ணி வாங்குவதன் மூலமாக ஒரு சுகாதாரமான குடிநீர் கிடைக்குங்கிற ஒரு ஏதோ ஒரு வகையிலான கருத்து என்பது ஒரு எளிய மனிதர்களிடம் கூட வந்து சேர்ந்திருக்கு ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் குடிநீர் என்றாலே விலை கொடுத்து வாங்கும் பொருள் அப்படின்னு இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்குது இது குறித்து ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு சட்டமன்றத்துலேயும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் தலைநகரமான சென்னையில் சாதாரண அடித்தட்டு கூலி தொழிலாளிகள் இருக்கக்கூடிய பகுதியில் கூட குடிநீர் விளைவு விளைவு கொடுத்து வாங்குறாங்களே இது மாநகராட்சியினுடைய கவனத்துக்கு வந்ததா வரலையா ஏன் இந்த தனியார் தண்ணீர் நிறுவனங்கள்லாம் தடை செய்துட்டு நீங்கள் அரசு உள்ளாட்சி அமைப்பு மூலமாக அதே குடிநீரை நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டப்போ அவங்க தரப்பில் இருந்து அப்படியெல்லாம் இல்லை தனியாரிடம் விரும்பி பொதுமக்கள் வாங்குகிற பொழுது நாங்கள் தடுக்கவா முடியும் என்ற காரணத்தை மட்டும்தான் சொன்னாங்க இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு ஒரு உலகமய கொள்கையில் குடிக்கக்கூடிய தண்ணீரை கூட விளைபொருளாக மாற்றுவது அதாவது தண்ணீர் என்பது ஒரு மிகப்பெரிய சந்தையாக இருக்கு அதுல தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்கு ஏரி குளம் கண்மாய் இன்னும் இருக்கக்கூடிய நீர்நிலைகள்லாம் அது வந்து பராமரிக்கப்படாதது மட்டுமல்ல ஒரு இயற்கை மழைப்பொழிவும் இல்லாமல் போனது இதுவும் ஒரு காரணமாக இருக்கிற பொழுது குடிநீருக்குன்னு மத்திய மாநில அரசு ஒதுக்கக்கூடிய நிதி ஒதுக்கீடு மிகவும் குறைந்து இன்றைக்கு தண்ணீர் விற்பனை எங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு அதனால தான் மறைந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சர்களுடைய பேரில் கூட அம்மா குடிநீர் பத்து ரூபாய் விலை அப்படின்னு போக்குவரத்து துறை விற்பனைக்கு முதல் முறையாக கொண்டு வந்தது அப்போ என்ன ஆச்சுன்னா அரசாங்கமே தண்ணியை ஒரு பத்து ரூபாய்க்கு பாட்டில் தண்ணி விற்கிறதுன்னு விற்பனையை துவக்கி வச்சுட்டாங்க அப்போ எங்கே நீங்கள் போய் பார்த்தாலும் ஒவ்வொரு கு சின்ன சின்ன குட்டி நகரம் கிரா நகரங்களில் கூட நாற்பதுக்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் ஏதோ ஒரு வகையில் பொதுமக்களிடம் தண்ணியை விற்றுக்கிட்டே இருக்கும் ஆகவே இந்த குடிநீர் என்பது விலை கொடுத்து வாங்குவது என்பது அரசினுடைய ஒரு ஒரு அமுழ்ப ஒரு திட்டமிட்டு அது பொதுமக்கள் மத்தியில் கொண்டு வந்து விட்டாங்க ஆகவே இத்தகைய ஒரு சூழ்நிலையில் குடிநீர் மக்களுக்கு பொதுமக்களுக்கு அரசு தான் கொடுக்க வேண்டும் இது ஒரு ஒரு சேவை நடவடிக்கை அப்போ அந்த முறையில் கிராமப்புறங்களிலும் நகர்ப்புறங்களிலும் பொதுமக்களுக்கு வீடு தவறாமல் ஒரு சுகாதாரமான குடிநீர் கிடைப்பதற்கு என்ன ஏற்பாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது அரசுகள் உடனடியாக மழையில் நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று காரணத்தை சொல்லி தப்பிச்சுக்கிறாங்க ஆகவே இந்த நிலை என்பது மாற்றப்பட வேண்டும் அப்போ இது மாற்றப்படுவதற்கு குடிநீரை அரசும் உள்ளாட்சி அமைப்புகளும் கடந்த காலங்களில் எப்படி கொடுத்தாங்களோ அது கொடுப்பதற்கு முன்வர வேண்டும் ஆகவே தான் இப்போ இந்த வறட்சியான ஒரு காலத்தில் குடிநீர் பிரச்சனை என்பது பொதுமக்கள் எந்த அரசியலமைப்பாக இருந்தாலும் சரி அந்த அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் குறிப்பாக பெண்கள் ஒரு தன்னெழுச்சியான போராட்டத்தை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த வறட்சி காலத்தில் இந்த குடிநீர் பிரச்சனை தனியார் தண்ணீர் விற்பனை அப்படிங்கிற நடவடிக்கையை நிறுத்துவதோடு அந்த அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்ணீரை உள்ளாட்சி அமைப்புகள் பெற்று அதை பொதுமக்களுக்கு இலவசமாக நல்ல குடிநீராக விநியோகிப்பதற்கு முன்வர வேண்டும் மாறாக மழை இல்லை வறட்சி நாங்கள் என்ன செய்வது என்ற காரணத்தை சொல்லி தட்டிக்கழிக்க கூடாது என்று இந்த நேரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் இன்னொன்று இந்த வறட்சி என்பது தமிழ்நாட்டில் பொதுவாக தாக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்று இருக்கிற பொழுது நம்முடைய நீர்நிலைகள் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட சிறு குளங்கள் நடுத்தர குளங்கள் ஏரி கண்மாய் அப்படின்னு தமிழ்நாடு முழுசு எடுத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட நீர்நிலைகள் பராமரிக்கப்படாமல் இருக்கிறது ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினைந்துகளில் ஒரு சென்னை மாதிரியான கடலூர் மாதிரியான ஒரு நகரங்களில் வந்த மிகப்பெரும் பெரும் வெள்ளம் இதுபோன்று ஒரு வெள்ளம் பாய்ந்தோடக்கூடிய காலங்களில் கூட அந்த நீரை எங்கு சேவிப்பது என்று எந்தவிதமான ஒரு திட்டமிடுதலும் இல்லை ஆகவே இதே தலைநகர் சென்னையில் ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கடுமையான வெள்ளம் என்பது வந்தது இந்த வெள்ளத்தினுடைய நீர் முழுவதும் கடலிலே போய் கலந்தது மீதம் இருப்பதெல்லாம் சாக்கடையாக கூவத்தோடு போய் தேங்கி நிற்கிறது இதுதான் நிலைமை அப்போ அந்த வெள்ள காலத்தில் வெள்ள நிவாரண நடவடிக்கை வெள்ளத்திற்கு என்ன காரணம் இதெல்லாம் விவாதமாக மாறியது மாநில அரசு அரசு துறை சார்ந்தவர்கள் வந்தாங்க பார்த்தாங்க புகைப்படம் எடுத்தாங்க முடிஞ்சது ஆனால் சென்னைக்கு ஓடக்கூடிய கால்வாய்கள் அந்த கால்வாயினுடைய ஆக்கிரமிப்புகள் இந்த வெள்ளம் எப்படி வந்தது இந்த வெள்ளத்தினுடைய நீரை எங்கு சேவிப்பது இந்த வெள்ளம் வருகிற பொழுது எப்படி மக்களினுடைய உயிரை பாதை இது மாதிரி எந்த தொலைநோக்கு திட்டங்களும் அரசிடம் இல்லை அதேபோன்று தான் வறட்சி ஏற்படுவதை தடுப்பதற்கு நம்மால் தமிழகத்தில் முடியும் அப்போ ஒவ்வொரு மாவட்டத்திற்கு உட்பட்ட குளங்கள் நீர்நிலைகளினுடைய நிலை என்ன என்பது குறித்து மாநில அரசு ஒரு வெள்ளை பேப்பர் வைத்து அறிக்கை வைத்து இதுவரைக்கும் வாதம் என்பதே நடத்தப்படவில்லை இன்னும் சொல்லப்போனால் நீர்நிலைகள் குறித்த தனி அமைச்சகமே தேவை நம்முடைய தமிழ்நாட்டிற்கு நீர்நிலைகள் என்ன இருக்கிறது இதை மட்டுமே கவனிப்பதற்கான அரசு துறைகள் நிர்வாக அமைப்பு இருந்தால் இதை பற்றிய ஆய்வுகளை மேற்கொள்வது இதை பற்றிய மக்களினுடைய பிரச்சனைகளை கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு அது உதவி செய்யும் ஆகவே இது வறட்சி என்பது வந்தது போனது அடுத்து மழை வந்தால் தீர்ந்துவிடும் என்ற கால சூழ்நிலை பழைய கருத்து என்பது தொடர்கிறது இது நிறுத்தப்பட வேண்டும் மத்திய மாநில அரசுகள் மக்கள் சேர்ந்து இணைந்து இதற்கு உரிய திட்டமிடுதல் செய்தால் நிச்சயமாக வறட்சியை எதிர்கொள்ள முடியும் வறட்சியினுடைய பிடிக்குள்ளிருந்து மக்களை காக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதற்குரிய இயக்கங்களை போராட்டங்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இதில் அரசியல் வேறுபாடு இல்லாமல் அனைத்து பகுதி மக்களும் ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் அனைத்து பகுதி மக்களும் பெண்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்